காதல் நிறைவேறி மனம் போல் நீ வாழ வேண்டும் என்பதே என்னுடைய ஒரே ஆசை. அடுத்த தடவை நீ கடிதம் எழுதும்போது உன்னுடைய காதலனுடைய புகைப்படத்தையும் அனுப்பிவேன். என் அழகான தோழி என் காதலர் எப்படி இருப்பார் என்று பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு எழுதுகிறேன். அதே நேரத்தில் உன் ஆருயிர் தோழி என்ற ஒரே உரிமையுடன் உனக்கு சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறேன். தவறாக எண்ணிக்கொள்ளாதே. அவரும் உன்னை மனப்பூர்வமாக காதலிக்கிறாரா என்பதை தெரிந்து கொள். அவருடன் நீ வெளி உலகில் பழகுவதற்கு நான் அனுமதிக்கிறேன். ஆனால் அந்த பழக்கம் ஒரு அளவோடு நிற்க வேண்டும். உன்னை விடும் இந்த உலகத்தை அதிகமாக புரிந்து கொண்ட ஒரே காரணத்தால் நான் சொல்கிறேன். கல்யாணம் முடியும் வரை எல்லைகளை தாண்டாதே. உன் அன்புள்ள அனு. அன்புள்ள அனு, உன் கடிதம் கிடைத்தது. உன்னை கல்லூரிக்கு படிக்க அனுப்பினேனா காதலிக்க அனுப்பினேனா என்று கோபித்துக் கொள்வாய் என்று பயந்து கொண்டே இருந்தேன். உண்மையில் படிப்பை தவிர வேற எதிலுமே நான் கவனம் செலுத்தவே இல்லை. தோழிகளுடன் விளையாடவோ அரட்டை அடிக்கவோ சினிமாவுக்கோ போகவே மாட்டேன். ராமநாதனை நான் சந்திச்சதும் அவர் மேல காதல் கொண்டதும் எல்லாமே ஆச்சரியமா இருக்குது. எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமைத்து கொடுத்த உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? உன்னுடைய எதிர்காலம் நன்றாக அமைய வேண்டும் என்று கடவுளை பிரார்த்திக்கிறேன். அன்புள்ள மாலதி. மாலதி, உன் தோழி கிட்ட பர்மிஷன் வாங்குறேன் பர்மிஷன் வாங்குறேன்னு சொல்லி ஒரு மாசம் ஆச்சு. பர்மிஷன் வந்ததா? அனு கிட்ட இந்த லெட்டர் வந்திருக்கிறாமோ? ஏதோ வாரத்துல ஒரு நாள் கொஞ்ச நேரம் சந்திச்சு பேசலாம், ஆனா அவர் கூட வெளியே போக கூடாதுன்னு எழுதிருக்கா. அப்படியா? உன் தோழி என்னை சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். மாலதி, உன் தோழி அட்ரஸ் கொடு, நான் போய் அவங்களை பாக்குறேன், பேசுறேன், பர்மிஷன் வாங்குறேன். நல்லா ஏமாந்துட்டீங்களா? அனுமதி கிடைக்கலன்னு சொன்ன உடனே பாவம் முகம் சுண்டக்க மாதிரி சுருங்கி போச்சு. வாங்க, பர்மிஷன் கிடைச்சாச்சு. ஆனா ஒரு கண்டிஷன், இப்ப மணி 4, 6 திரும்பி வந்துடணும். ஓகே, கம் ஆன், கெட் இன். உட்கார் மாலதி. டிரைவர், எஸ் சார், பீச் போ. ஒரு மாதிரியா இருக்கு. ஒண்ணும் இல்ல, லேச தலைவலி. சூட ஒரு காபி சாப்பிட்டா சரியா போயிடும். என்னப்பா? ஒண்ணு இல்ல சார், நாய் குறுக்க வந்துருச்சு. ராம்நாத், எனக்கு தலைவலி ஜாஸ்தியா இருக்கு. இன்னொரு நாளைக்கு பீச்சுக்கு போலாம். இப்ப நாக்குல விட்டுடுங்க. போகணுங்கிறியா? புறப்படும் போது லேசா இருந்தது, இப்ப அதிகமாயிடுச்சு. ஓகே, as you like. காத்தி, வண்டி ஹாஸ்டலுக்கு திரும்ப. பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.